வெல்கம் டு ரெனிஸ் குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பூரி உருளைக்கிழங்கு. உருளைக்கிழங்கு செய்கிறதுக்காக நாலு உருளைக்கிழங்கை இந்த மாதிரி ரெண்டாக கட் பண்ணி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதில் கால் ஸ்பூன் மஞ்சள்தூள், ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து ஒரு ரெண்டு விசில் விட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்ச உருளைக்கிழங்கு தோல் உரிச்சிட்டு இந்த மாதிரி கையை வச்சு மசிச்சுக்கலாம். நம்ம கட் பண்ணுறத விட கையை வச்சு மசிக்கிறது தான் நல்லாயிருக்கும். இப்போ உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். ரொம்ப வேகாமல் இருக்கக்கூடாது, ரொம்பவும் குறைவாக வேக வச்சிடக்கூடாது. இந்த அளவுக்கு உங்களுக்கு ரெண்டு விசில் வச்சா கரெக்டாக இருக்கும். இப்போ பெரிய பெரிய பீசஸ் எல்லாம் நம்ம மசிச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுந்த பருப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கடுகு உளுந்த பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடலை பருப்பு பாதி வெந்தால் போதும். ஏன்னா நம்ம வெங்காயம் சேர்த்து வதங்கும் போது இன்னுமே அதோடய கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும், அது வந்து கருகின மாதிரி ஆகிடும். அதனால் ஓரளவுக்கு இந்த அளவுக்கு நமக்கு கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதில் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பச்சை மிளகாவை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கல் உப்பு சேர்க்கறதுனால நமக்கு வெங்காயம் சீக்கிரமாகவே வதங்கிடும். வெங்காயத்தை நம்ம கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கக்கூடாது. ஏன்னா பூரி கிழங்குக்கு வந்து நம்ம வெங்காயம் கடித்து சாப்பிட்ற மாதிரி இருக்கணும். அதனால் ரொம்ப வதக்கிடக்கூடாது. இப்போ ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பூண்டு பல்ல தோல் உரிக்காமல் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். பூண்டு பல் சேர்க்கறதுனால நமக்கு வந்து மசாலா கொஞ்சம் வாசனையாக இருக்கும். இதில் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசிச்சு வச்சிருக்க உருளைக்கிழங்கையும் சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு ஆல்ரெடியே வேக வச்சதுனால நம்ம ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. ஒரு ரெண்டுலேருந்து ஒரு மூணு நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம பூரி கிழங்குக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மசாலாவுக்கு தேவையான உப்பு செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடலாம். நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை, ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும். உங்களோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்றாப்புல நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க.
ஒரு ஸ்பூன் கடலை மாவில் ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை நம்ம இந்த பூரி உருளைக்கிழங்குல சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கடல மாவு சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம். ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம்னா நமக்கு கிழங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப வளவளப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். 2 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நமக்கு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் நீங்கள் ஆஃப் பண்ணால் தான் பூரி குருமா ரொம்ப திக்காகமாக இருக்கும். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டான பூரி மசாலா ரெடி. இதை நீங்கள் பூரியோட சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.